லேபர்லால் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 வெல்ஃபேரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்குபேஷனல் ஹெல்த் கேர், அப்ராப்ரியேட் ஒர்க்கிங் ஹார்ஸ், அப்ராப்ரியேட் ரெமுனரேஷன், அவங்களோட வேலை நேரம் இதுதான், இவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் இந்த சம்பளம் கிடைக்கும், நீங்கள் வேலை செய்வதனால உங்களுக்கு ஹெல்த்தால் எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படாது, இதையெல்லாம் பார்த்துக்கிறது தான் வெல்ஃபேர்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலி ஹெல்த்தி, மென்டலி ஹெல்த்தி, மாரலி ஹெல்த்தி, இந்த மாதிரி எமோஷ்னல் ஸ்டேட்ஸில் ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும். அதை உறுதிப்படுத்துறது தான் இந்த வெல்ஃபேரோட முக்கியமான ஆப்ஜெக்ட். இந்த வெல்ஃபேர் செக்ஷன் 42 என்ன சொல்கிறாங்கன்னா, வாஷிங் ஃபெசிலிட்டிஸ், எல்லாருமே ஒயிட் கலர் ஜாப்லே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது சட்டை அழுக்காகாமே ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து ரொம்ப கடினமான வேலை செய்வாங்க, லேத்து பட்டறையில் வேலை செய்வாங்க, இந்த மாதிரியான தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பொழுது அவங்க வேலை முடிஞ்சு போகும்போது ப்ராப்பரான வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு அமைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிற்சாலையில் ஆணும் வேலை செய்கிறாங்க, பெண்ணும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ஆண் பெண் தனித்தனியாக அவங்க குளிச்சுட்டு போகிறதுக்கும் அவங்களுடைய கை கால் முகம் கழுவிட்டு போகிறதுக்கும் ப்ராப்பர் வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து கிளீன்டு வாட்டராக இருக்கணும், ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கணும், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே இருக்கணும். அடுத்ததாக செக்ஷன் 43, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ட்ரையிங் கிளாத்திங். எல்லாருமே வீட்டில் போட்டுட்ருக்கிற அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேலையும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அங்கே போயிட்டு வேறு ட்ரெஸ், காக்கி ட்ரெஸ் போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி காக்கி ட்ரெஸ் போட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெஸ் அங்கேயே வாஷ் பண்ணுறதுக்கும், வாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான இடம் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது போட்டுக்கிற துணிகளை இந்த இடத்துல வாஷ் பண்ணி வச்சிடலான்னு ஒரு இடம் இருக்கணும். அந்த இடம் திருட்டு பயம் இல்லாத இடமா இருக்கணும். இதை அந்த தொழிற்சாலை தான் உறுதிப்படுத்தும். செக்ஷன் 44, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சிட்டிங். ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுற ஒர்க்கை ஒரு தொழிலாளர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு பிரேக்குன்னு பார்த்தா ஒரு கால் மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுறாங்கங்க. அந்த பிரேக்கில் அவர் உட்காரத்துக்கு ப்ராப்பரான இடம் இருக்கணும். அவர் தரையிலே உட்கார முடியாது இல்லையா, மிஷினும் தரையிலே இருக்குது, அங்கே ஆயில் கிரீஸ் எல்லாம் கொட்டியிருக்கும், அதே இடத்துல அவரால் உட்கார முடியாது. அப்போது அவர் அந்த 10 நிமிஷம் கேப்பில் உட்காரத்துக்கு ப்ராப்பரான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும். தொடர்ந்து ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டே இருக்கும் பொழுது கால் பிரச்சனை ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள் அது உடம்பில் ஏற்படுத்துதான், இது அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும்போது அவங்க உட்காரத்துக்கு அந்த ஃபெசிலிட்டிஸை இண்டஸ்ட்ரி என்ஷூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 45, ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளையன்ஸ். ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளர் வேலை செய்கிறார் அப்படின்னா அது அபாயகரமான வேலையாக இருக்கலாம், அவருடைய விரல் கைகளை கிழிக்கக்கூடிய வேலையாக இருக்கலாம். அதுக்கு 150 தொழிலாளர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ரொம்ப அவசியமாக இருக்கணும். அவர் 8 மணி நேரம் வேலை செய்கிறாருன்னா அந்த 8 மணி நேரமும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அவைலபிளாக இருக்கணும். கை வந்து இப்போ கிழிச்சிருச்சு மிஷினில் விட்டு, ஆனால் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னே தெரில, தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, அது ரத்தம் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அதுக்குன்னு ஒரு கபோர்டு வச்சுருக்கணும், அந்த கபோர்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்கணும், 150 எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் 500 எம்ப்ளாயி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் ரூம் கண்டிப்பாக இருக்கணும், அந்த ஆம்புலன்ஸ் ரூமில் ஒரு நர்சிங் ஸ்டாஃபும் கண்டிப்பாக இருக்கணும். செக்ஷன் 46, கேன்டீன். 250 பேருக்கும் மேலே ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யும் பொழுது அந்த தொழிற்சாலையில் கட்டாயமாக கேன்டீன் இருக்கணும். ஏன் இந்த கேன்டீன் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இவங்க போய் சாப்பிடும் பொழுது இவங்களுடைய பாதி வருமானம் அதுக்கே போயிடும். இப்போ கேன்டீன் அப்படின்னு சொன்னால் கேன்டீனில் வந்து இவ்வளோ தான் ப்ரைஸ்ன்னு சொல்லி ப்ரைஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும், ஃபுட்டு வந்து ப்ராப்பரான முறையில் கொடுக்கணும். இந்த கேன்டீனை யார் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஆக்குப்பயரோ, அதாவது தொழிற்சாலையோட ஓனர் யாரோ, அவரேவோ இல்லை அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வேற யாராவது ஒருவர் இந்த கேன்டீனை வச்சு நடத்தலாம். எம் இளங்கோவன் அண்டு அதர்ஸ் வெர்சஸ் மெட்ராஸ் ரீஃபினரிஸ் லிமிடெட். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய கேன்டீன் அப்படின்றது கண்டிப்பாக அந்த தொழிலாளர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய வகையில் தான் இருக்கணுமே தவிர, வெளியில் இருக்கவங்களுக்கு அதிக லாபத்துக்கு விற்கலான்னு விற்கக்கூடாது. இப்போ தொழிற்சாலை வளாகத்தில் கேன்டீன் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு டூர் போகிற பஸ்ஸோ ஏதாவது ஒன்று வரும், ஒரு 100 பேர் சாப்பாடு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு மொத்த சாப்பாட்டையும் எடுத்து கொடுத்துட்டு சேல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக கடையை சாத்திட்டு போகலான்னு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய சாப்பாடு அங்கே ஷிஃப்ட் முடிஞ்சு வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு தானே தவிர, மற்றவர் நலனுக்காக அந்த கேன்டீன் செயல்படக்கூடாது. தொழிலாளர்கள் நலன் மட்டும்தான் முதலில் கருத்தில் கொள்ளும். செக்ஷன் 47, ஷெல்டர்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் அண்டு லஞ்ச் ரூம்ஸ். 150 எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியில் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கணும், லஞ்ச் ரூம்ஸ் இருக்கணும், ஷெல்டர்ஸ் இருக்கணும், ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும். என்னன்னு கேட்குறீங்களா, இது அவ்வளோ பெருசு ஒன்றும் இல்லைங்க. அவங்க மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க, அந்த சாப்பாடை உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ராப்பரான இடம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து நல்ல
சூரிய வெளிச்சத்தோடு இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், கூலிங்காக இருக்கணும், குட் கண்டிஷனோடு இருக்கணும். அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவை பற்றி பேசுகிறது தான் செக்ஷன் 47. அடுத்தது கிரெச்சஸ். கிரெச்சஸ் செக்ஷன் 48 சொல்கிறாங்க. கிரெச்சஸ் அப்படின்னா காப்பகம்னு சொல்லி அர்த்தங்க. 30 எம்ப்ளாய்க்கு மேலே ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் பெண்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே கிரெச்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். கிரெச்சஸ்னால் காப்பகம். அந்த காப்பகம் நல்லா வெல் லைட்டிங் ஃபெசிலிட்டியோடு இருக்கணும், காற்றோட்ட வசதியாக இருக்கணும், க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும். வேலைக்கு வரக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தை 6 வயசுக்கும் கீழே இருக்கும் பொழுது அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற கிரெச்சஸ் காப்பகத்தில் விட்டுடலாம். இந்த காப்பகத்தில் இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லி ட்ரெயின் பண்ண ஒரு பர்சன் இந்த காப்பகத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரி இந்த காப்பகத்துக்குள்ளே என்னென்னலாம் வச்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கிளாத் சேஞ்ச் பண்ணுற வசதி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வாஷ் பண்ணுறது, குளிக்க வைக்கிற வசதியும் இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி அந்த குழந்தைங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஜூஸு, மில்க்கு இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. தாய் வந்து இன்டர்வல் டைமில் அந்த குழந்தைகளை அந்த காப்பகத்தில் போய் பார்ப்பாங்க. இந்த காப்பகம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை வளாகத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல இருக்கும். ஏதாவது ஒரு தொழிற்சாலை இந்த வெல்ஃபேர் மெஷரெல்லாம் எடுக்காமல் நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அஃபென்ஸையும் அதற்கான பெனால்ட்டியும் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.